ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா இதுக்கு முன்னே போன ரெண்டு வீடியோலும் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அதுக்கு முக்கியமான டூல்ஸோட நேம் என்ன அதோடய ஷேப் என்ன எப்படி யூஸ் பண்ணுறதை சொல்லி தந்தேன் அதே மாதிரி அந்த டூல்ஸ் காலமில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் முக்கியமான டூல்ஸ் என்னென்னா அதை எப்படி யூஸ் பண்ணன்றதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லி போகிறேன் இந்த வீடியோவில் வர எல்லா டூல்ஸுமே ரொம்ப முக்கியமான டூல்ஸாக இருக்குது எல்லோருமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சினா மட்டும் முடியாது உங்கள் லேப்லேயும் இருக்கட்டும் இல்லை சிஸ்டம்லேயோ இருக்கட்டும் நீங்கள் டெய்லியுமே என்ன பண்ணுறீங்க செஞ்சு பார்த்துனே இருங்க ஒர்க் அவுட் பண்ணினே இருங்க அப்போ தான் நீங்கள் அந்த டூலை அழகாக சூப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு அதை கையாளறதுக்கு உங்களுக்கான ஒரு திறமை வரும் அப்போ தான் நீங்கள் ஃபோட்டோஷாப்பை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் எந்த டூலை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டூலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன டூல்னா லேசோ டூல் இதுக்கு ஷார்ட் கட் எல் இதில் மொத்தம் மூணு வகையான டூல் இருக்குது ஒன்று லேசர் டூல் போலிங்னா லேசர் டூல் அடுத்து மேக்னெட்டிக் லேசர் டூல் இதுக்கு ஷார்ட் கட் எல்லாமே எல் தான் இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபோட்டோவை இன்செர்ட் பண்ணுறோம் அதுக்கு கண்ட்ரோல் ஓ பண்ணிங்கன்னா ஒரு ஃபோட்டோவை நம்மளாட்டு ஓப்பன் பண்ண முடியும் இல்லை ஃபைலில் போய் ஒரு ஃபோட்டோவை எடுக்க முடியும் அதில் நம்மளுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எது வேணுமோ அதை நாம் செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிட்டோடனே அதை கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறோம் வச்சுட்டு அதை அஜ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டூலை நம்ம ஓப்பன் பண்ணுற இதுக்கு ஷார்ட் கட் எல் இது ஓப்பன் பண்ணி எப்படி இது யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் நீங்கள் எப்படி ஒரு ஃபோட்டோ ட்ராயிங் பண்ணும்போது பென்சில் எடுத்து வரைவீங்களோ அதே மாதிரி இந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பென்சில் எடுத்து வரைகிற மாதிரி நீங்களும் அந்த ஃபோட்டோடைய எண்டு பகுதியை நீங்கள் வரைஞ்சினே போகிறீங்க இப்படி வரைஞ்சினே போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பேப்பரில் எப்படி ஒரு ட்ராயிங்கை வந்து வரைய ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த ஃபோட்டோட எண்டுலேயும் நீங்கள் அப்படியே மெதுவாக வரைஞ்சின்னு போனீங்கன்னா நீங்கள் மோஸ் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை கையிலே நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணாலும் சரி அந்த அப்படியே அந்த ஃபோ ஃபோட்டோட எண்டு பகுதியில் அப்படியே வரைஞ்சின்னு வரணும் அப்படி வரைஞ்சின வந்தீங்கன்னால் நீங்கள் கட் பண்ணுற ஃபோட்டோ சூப்பராகவும் க்ளீனாகவும் கட் ஆகும் இதோ கொஞ்சம் அப்படி முன்ன முன்னால் பரவாயில்லை நீங்கள் பொறுமையாக அந்த ஃபோட்டோவை கட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இந்த ஃபோட்டோவை கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்படி இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகும் நீங்கள் ஆரம்பித்த இடத்துக்கே வந்தால் செலக்ட் ஆகும் இதை கரெக்டாக கட் பண்ணால் ஒரு மெத்தட் இருக்குது அதுதான் ஃபெதர் அந்த ஃபெதர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் அது கண்ட்ரோல் ஆல்ட் டி அது யூஸ் பண்ணிங்கன்னா ஃபெதர்னு வரும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதர் எவ்வளோ கொடுக்கணும் அதுக்கு ஃப்ளக்சஸ் எவ்வளோ கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு இருக்குது இதில் நீங்கள் ஒன்று தரலாம் இல்லை

இன்சர்ட் பண்ண அதுக்கு வந்து ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணும் அது ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆயிரும் நீங்கள் பேக்ரவுண்டில் கலர் வச்சுக்கலாம் அதுக்கு என்ன பண்ணுன்னா எடிட்டில் போய் ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது போனீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஃபஸ்ட்டு கலராக செட் கலரில் ஃபஸ்ட்டு அதை கொடுத்தானே ஒயிட் கலர் வந்துடும் அப்படி வந்த உடனே நீங்கள் அந்த ஒயிட் கலருக்கு ஃபோட்டோவுக்கு பின்னாடி எடுத்துன்னு போகலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது இல்லாமல் இன்னைக்கு ஈஸியாக ஒரு கலர் கொடுங்க அப்படின்னா கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் அமுத்தனா இல்லை ஆல்ட் பேக் ஸ்பீஸ் இந்த ரெண்டு கலர்லேயும் ஒரு ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு கலராக மாறும் இந்த மாதிரியும் ஃபோட்டோவை நாங்கள் தெளிவாக பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த கட் பண்ணது உங்களுக்கு நல்லா தெரியுதா சூப்பராகவும் அழகாகவும் ஒரு ஃபோட்டோ எப்படி கட் பண்ணுறது இந்த டூலை வச்சு நீங்கள் ஈஸியாக கற்றுந்துப்பீங்க இதுதான் டூல் இது இன்னும் கொஞ்சம் அழகாக படுறதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம இந்த இரேசர் எடுத்து இந்த கீழே கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற இடத்த என்ன பண்ணுறோம் கொஞ்சம் லைட்டாக அழைச்சி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவும் அழகாகவும் தெரியும் அவ்வளோதாங்க இது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பராக கட் பண்ணிட்டீங்க இதுதான் லேசர் டூல் அடுத்து நம்ம எந்த டூலை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா போலிங் லேசர் டூல் இதுக்கு ஷார்ட் கட் பார்த்தீங்கன்னா எல் இந்த டூலை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நம்ம எவ்வளோ அதை விட எவ்வளோ ஈஸியாக உணவு கட் பண்ண முடியுன்றது தான் இந்த டூலோட சாரஸ்யுமே இருக்குது இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோட்டோ எப்படி ஃபஸ்ட்டில் இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போது இது ஃபர்ஸ்ட்டில் இந்த ஃபோட்டோவா இந்த டூலை இந்த ஃபோட்டோக்கு எப்படி யூஸ் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த ஃபோட்டோவில் அப்படி பொறுமையாக வரைஞ்சின்னு போகிற மாதிரி வரும் ஆனால் இந்த டூலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு எடுத்துன்னு போகிற மாதிரி தான் இந்த டூலே வடிவமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கொஞ்சமாக ரைட் க்ளிக் பண்ணின்னு எந்தெந்த அந்த பார்டர்லேயே எப்படி எப்படி வச்சுன்னு போகணுமோ அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெதுவாக பொறுமையாக வச்சுன்னு வந்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் க்ளீனாகவும் அழகாகவும் கட்டாக வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதே மாதிரி நான் எப்படி செய்கிறனோ அதே மாதிரி நீங்கள் உங்களோட லேப்பில் இல்லை சிஸ்டமில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராகவும் இந்த ஃபோட்டோ கட் ஆகிறது உங்களுக்கும் தெரியும் ஃபோட்டோஷாப் இன்னும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு இந்த டூல் ரொம்பவே உங்களுக்கு யூஸ் ஆகும் தெரியுதுங்களா இந்த ஃபோட்டோ எவ்வளோ அழகாக சூப்பராக கட் ஆகுதுன்னு அதே மாதிரி நீங்கள் எங்கே வரைய ஆரம்பித்தீங்களோ அதே இடத்துக்கு போய் என்ன பண்ணுறீங்க இந்த வரையிறுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய் ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க இப்படி போய் ஸ்டாப் பண்ண இது செலக்ட் ஆகிடும் செலக்ட் ஆகிச்சுங்களா ஓகேங்களா இப்போ செலக்ட் ஆனவன் என்ன பண்ணணும் நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியுதுக்கு ஃபெதர் கொடுக்கணும் ஃபெதருக்கு கண்ட்ரோல் ஆல்ட் டி கொத்தீங்கன்னா அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல ஃபெதர் ஆகிடுச்சு இதை நம்ம கண்ட்ரோல் ஜே கொடுத்திங்கன்னா இங்கே கட் பண்ணது மட்டும் தனியாக பாருங்க தெரியுதுங்களா பின்னாடி ஒரு ஃபோட்டோ முன்னாடி ஒரு ஃபோட்டோவா அந்த ஒரு ஃபோட்டோவை க்ளோஸ் பண்ணிங்கன்னா முன்னோர் ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு அழகாக தெரியும் தெருதுங்களா சூப்பராக தெரியுதுங்களா நீங்கள் கட் பண்ணதை ஒன்று வந்து தெரியும்னா பேக்ரவுண்டு ஒயிட் கொடுத்தவனே நீங்கள் கட் பண்ணது அழகாக தெரியுமாருங்க அவ்வளோதாங்க இந்த டூலு ரொம்ப ஈஸிங்க இந்த ரெண்டு டூல் மட்டும்தான் நம்ம அடிக்கடிக்கு ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுற டூலு இந்த ரெண்டு டூல் லேசர் டூல் பாலிங்னால் லேசர் டூல் தான் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற டூல் இந்த வீடியோவில் இந்த டூலை கற்றுக்குறது ரொம்ப சந்தோஷம் நன்றி